இன்னைக்கு நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப பக்திமயமா ரொம்ப ஆன்மீகமா வந்து போகுது. இன்னைக்கு வந்து பூஜா ரூம் டூர் தான் பார்க்க போறேங்க. என்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளா என்னோட பூஜா ரூம் வந்து எப்படி டெக்கர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத வந்து பார்க்கலாங்க. நீங்களும் வந்து இந்த டெக்கரேஷன் பிடிச்சிருந்தா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு செலவுமே நான் பண்ணல, அதுக்கான திங்ஸ் எதுவுமே நான் வாங்கல. வாங்காம என்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நான் எப்படி டெக்கர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத வந்து பார்க்கலாங்க. சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம வீட்டு பூஜா ரூமில் ஃபஸ்ட்டு மேலே செல்ஃப்லேருந்து பார்க்கலாங்க. அதில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய எனக்கு வந்து அது ஹைட் எட்டாது, அதனால் வந்து மேலாப்பில் மட்டும் பூ வச்சுருவேன். கீழே இருக்க சென்டராக இருக்க செல்ஃபில் தான் வந்து என்றைக்குமே நான் பூ வைப்பேங்க. பூ வச்சுட்டு சாமி கும்பிடும்போது பத்தியெல்லாம் காமிப்பேன். மேலே எல்லாம் காமிக்கும்போது பொதுவாக எல்லா சாமிக்கும் காமிக்கும்போது காமிச்சிருவாங்க. கீழே வந்து விநாயகர், அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி, முருகர் தான் வந்து நான் ரொம்ப மெயினாகவே வச்சுருப்பேன். எனக்கு வந்து எங்கள் வீட்லேயும் சரி எல்லாத்துக்குமே வந்து முருகர் ரொம்ப பிடிக்கும், அதனால் முருகர் தான் வந்து மெயின் சென்டராக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கீழ் ரேக்கில் வந்து நம்ம வீட்டில் வந்து முன்னோர்கள் இறந்தவங்க அவங்க ஃபோட்டோஸ் வந்து கீழே வச்சுருப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து பத்தி, சூடம், திண்ணீர் வந்து ஏதாவது கோயிலுக்கெல்லாம் போனால் வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் இருந்துகிட்டே இருக்குங்க. அதெல்லாம் வந்து அந்த ஒரு டப்பாலையாக வந்து போட்டு வச்சுருவேன். பத்தி, சூடம் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருவேன். அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஏதாவது புக்ஸ், சாமி புக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து அந்த இடத்துல வச்சுருப்பேங்க. ரொம்ப சூப்பராக வந்து தீபம் பத்தினாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் வந்து அந்த நெய் வெண்ணெய் அந்த திருடுற ஒரு காட்சியோட ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் அப்படியே சைட்லேயே போனோம் அப்படின்னா வந்து விநாயகர் வந்து ஒரு தூரியில் இருந்து ஆடுற மாதிரி, அதுக்கப்புறம் ராதே கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்கும், சிவன் பார்வதி ஃபோட்டோ இருக்கும், முருகர் ஃபோட்டோ, அப்புறம் சரஸ்வதி, லட்சுமி இதெல்லாம் வந்து முதல்ல வந்து வாங்கினதுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து வாங்கி வச்ச ஃபோட்டோ. அப்புறம் வந்து திருப்பதி ஏழுமலை வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ வந்து சின்னது இருக்கும், அப்புறம் விநாயகர் ஃபோட்டோ இருக்குங்க. இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் வந்து இருக்க சாமிங்க. டெக்கரேஷன் லைட் வந்து இது எங்கள் வீட்டில் வந்து முன்னாடியே இருந்தது, இப்போ ரீசெண்டாக தான் அது வந்து எங்களுக்கு கை கிடச்சி சும்மா சரி ஒரு அளவுக்காக சும்மாவே இருக்கிறதுக்கு வந்து மாட்டி விடலாம் அப்படின்ட்டு மாட்டி விட்டதுங்க. அப்புறமா அந்த குட்டி கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து ஒரு பத்தி ஸ்டாண்ட் வந்து வுட்டில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேங்க. அது வந்து திருப்பதி போயிட்டு வரும்போது நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த பத்தி ஸ்டாண்டை வந்து ஆல்ரெடி பத்தி ஸ்டாண்ட் வந்து எங்கிட்ட நிறையா இருந்துச்சு. அப்புறம் அந்த பத்தி ஸ்டாண்ட் வுட்டில் இருக்குங்காட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வந்து அதை வந்து கிருஷ்ணர் ஃபோட்டோவுக்கு வந்து அந்த பத்தி ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வந்து கிருஷ்ணர் ஃபோட்டோ வர மாதிரி வச்சுட்டேங்க. அப்புறம் இவ்வளோ தாங்க எங்கிட்ட இருக்க சாமியோட பூஜா ரூமோட ஆர்கனைசேஷன். நான் வந்து எதுவுமே இதில் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணல. நான் வரும்போது இங்கே என்னென்ன இருந்துச்சோ அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேனுங்க. அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து நீட்டாக சாமி கும்பிட்டு பத்தியோட இதெல்லாம் வந்து விழுந்திருக்கும், திண்ணீரோட இதெல்லாம் வந்திருக்கும், அடிக்கடி வந்து தொடச்சி நீட் பண்ணிடுவேங்க. நீட் பண்ணால் தான் வந்து அது நீட்டாக இருக்கும், அப்போ தான் வந்து நமக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னாலும் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க. கீழே தாங்க நான் வந்து தீவெல்லாம் ஏற்றி வைப்பேன். கீழே தீவை ஏற்றி வச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்து சாமி கும்பிடுவேன். ரொம்ப நேரம் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா உட்காந்து சாமி கும்பிட்ருவாங்க, இல்லைன்னா தீவை ஏற்றி வச்சுட்டு நின்று சாமி கும்பிட்டு திண்ணீர் எடுத்து பூசிடுவாங்க, அவ்வளோதாங்க. கீழே தீவத்துலேருந்து என்ன சிந்திடக்கூடாதுன்னு கீழே ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்கேங்க.
கீழே இருக்க ஃப்ரேம் வந்து முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்க ஒரு ஃப்ரேம்ங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே.